அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல், அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆராய்ந்து பார்த்தல், பக்கம் 349 முதல் 354 வரை. வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் பொதுவான பதிப்பு மற்றும் திருத்திய பதிப்பு ஆகிய பகுதிகளை மொழிபெயர்த்தவர்கள் திருத்துவ கொள்கைக்காரர்களாய் இருப்பதினால் வேதத்தில் அநேக பகுதிகளில் தங்களுக்கு ஆதரவாக சில வசனங்களை சேர்த்து கொண்டனர் என்பதை பல அத்தியாயங்களில் முன்பு பார்த்தோம். அதாவது பிதாவினுடைய பரிசுத்த ஆவி குமாரனால் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஒப்புரவாகுதலின் ஆவியாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். பலருக்கு ஐயப்பாடு எழுவதாக தோன்றுகிற பல வசனங்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்வோம். சத்திய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் வேத வசனத்தை இருதயத்தின் ஆழத்தில் முழுவதுமாய் விசுவாசிக்கின்றவர்களாய் இந்த வசனங்களை ஆராய்வோம். எளிதில் புரிந்து கொள்ள இயலாத மற்ற பகுதிகளை அதன் மறுப்புகளை நீக்கிய பின் ஆராய்வோம். ஆவியை அணைத்து போடாதிருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:19 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆவியை அணைத்து போடுவதென்பது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிற விளக்கை அணைப்பதற்கு ஒப்பானது அல்லது எரிகின்ற நெருப்பை அணைப்பதற்கு ஒப்பானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அணைத்து போடுதல் என்பதற்கான கிரேக்க பதம் 8 முறை புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் அது நெருப்பை ஒளியை அணைக்கக்கூடிய அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சிந்தனையை நம் மனதில் கொண்டு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதால் அது நம்மை ஒளியூட்டுகிறது என்ற அடிப்படை காரணத்தினாலேயே நாம் உலகிற்கு ஒளி என்று அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 5:14 நாம் உலகின் ஆவியை பெற்று உலக பொருள்களால் கவரப்பட்டு போவோமேயானால் நாம் பெற்றுக்கொண்ட ஆவியை பரிசுத்த ஆவியை தேவ சிந்தையை அணைத்து விட்டவர்களாவோம். நம்மிடமிருந்து மற்ற அநேகருக்கு பிரகாசிக்க வேண்டிய ஒளி அணைக்கப்பட்டு போய்விடும். இந்த கருத்தை ஒத்து நம் ஆண்டவர் உன்னிலுள்ள வெளிச்சமே இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்கிறார், மத்தேயு 6:23. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், எபேசியர் 4:30 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முத்திரை என்பது ஒரு அடையாளக்குறி அல்லது ஒரு உத்தியோகத்தின் நியமனம். இவ்வுலகத்தின் பிள்ளைகள் என அடையாளம் காட்ட அவர்களுக்கு சில அடையாளங்கள் போடப்பட்டிருப்பதைப் போல கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக போகிற தேவ பிள்ளைகளுக்கு வேறு அடையாளங்கள் அல்லது குண விசேஷங்கள் அளிக்கப்படுகின்றன. இதில் ஒரு வகுப்பாருக்கு இவ்வுலகத்தின் ஆவியாகிய இவ்வுலகிற்குரிய குணநலன்கள் தரப்பட்டிருக்கின்றன. இன்னொரு வகுப்பாருக்கு தேவ ஆவியின் அடையாளங்கள், தேவ சிந்தனை, குணநலன், தேவ மனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுக்குள்ளாக மெய்யான பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் தொடங்கி அவர்களுடைய பேச்சு, செயல்பாடுகள், குணநலன்கள் இவற்றில் இந்த முத்திரையிடப்பட்ட ஆவியின் அடையாள சாட்சியங்கள் காணப்பட வேண்டும். இந்த புதிய சிந்தை கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் எவ்வளவாய் வளர்கிறதோ அவ்வளவாய் ஆவியின் அடையாளங்களும் வெளியரங்கமாக தெரியும். அதாவது நம்முடைய சுயசித்தம் தீர்மானங்களை விட்டொழிந்து எல்லா காரியங்களிலும் தேவ சித்தத்தையும் தேவ ஆவியின் வழிநடத்துதலையும் நன்கு உணர்ந்து அதற்கேற்ப நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய சிந்தையும் மனமும் நமக்கு உண்டாகும். இப்படியாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்யவேன் என்ற எண்ணம் நம்மில் உருவாக வேண்டும். எனவே நம்முடைய புதிய சிந்தை என்பது முழுமையுமாக தேவனே நமக்கு காண்பிக்கிற வழியாகும். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக நாம் பெற்றுக்கொண்ட தேவ ஆவியை எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலரின் ஆலோசனை. நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு விரோதமாக எதையும் செய்யாதிருப்போமாக. நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் சிறிதும் தவறாமலும் இருக்கவும் வேண்டும். நீங்கள் தேவ புத்திரர் என்பதை சாட்சி பகர்கிற தேவ முத்திரையாகிய ஆவியை, தேவ சிந்தையை எவ்விதத்திலும் துக்கப்படுத்தாதிருங்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் நம்மை தூண்டுகிறார். சத்திய ஆவி
எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சத்திய ஆவியாகிய அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:3. இந்த வசனத்தையும் வசனத்தின் பொருளையும் குறித்து நாம் ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். சீடர்களாயிருந்தாலும் யூதர்களாயிருந்தாலும் சுபாவத்தின்படி மனிதனாக இருப்பதால் அவர்கள் பூமிக்குரிய சிந்தனையிலே மனிதனுக்குரிய மீட்பும் பூமிக்குரிய ராஜ்யமும் விழுந்து போன மனிதரை கொண்டே ஏற்படும் என எதிர்பார்த்தனர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிவதை பற்றியோ நம்முடைய மரணத்தை பற்றியோ பேசாமல் தேவ ராஜ்யத்தை பற்றியே பேசி வந்தார். அவர் போய் ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்று திரும்பி வந்து தன்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அவர்களையும் உடன் வாரிசுகளாக்கி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவர்களோடு ஆளுகை செய்வார். லூக்கா 19:12. தான் இறந்து விடுவேன் என்று சொன்னவுடன் ஏமாற்றம் அடைந்திருந்த அவர்களை ஆறுதல் படுத்தி உங்களை முற்றிலும் நான் தனியாய் விடேன் என்று உறுதிபட கூறினார். பிதாவின் வேலையாக அவர் போன பின்பு அந்த சமயத்தில் பிதா தம்முடைய பிரதிநிதியாக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவதாக கூறினார். அதனாலேயே வேறொரு மேசியா என்றோ வேறொரு போதகர் என்றோ எண்ணிவிடக்கூடாது. அப்படி வருபவர் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகளையே போதிப்பார். என்னுடைய போதனைக்கு முரணாக அவர் போதிக்க மாட்டார். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட உபதேசத்தின்படியே உங்களுக்கு போதிப்பார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த தேற்றரவாளன் ஒரு வகையில் பிதாவுக்கும் எனக்கும் தகவல் தொடர்பு வாய்க்காலாகவும் என்னை விசுவாசித்து பின்பற்றி வருகிற உங்களுக்கு தகவல் தொடர்பு வாய்க்காலாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன பல்வேறு சத்தியங்களையும் சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்கு விளக்கி கூறுவார். நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளாத யாவையும் அவர் உங்களுக்கு விரிவாய் விளக்குவார். இன்னும் சில உங்களுக்கு இப்போது புரியாததாய் இருக்கும். நான் போய் பிதாவின் சமூகத்திற்கு சென்று உங்களுக்கு ஈடுபலியாக மீட்கும் பொருளை சமர்ப்பிக்கும் வரை அதை புரிந்து கொள்ள கூடாதவர்களாக இருப்பீர்கள். ஆகவே தேவனுடைய திட்டத்தின்படி தேற்றரவாளன் மூலமாக தொடர்பு கொண்டு ஆவிக்குரிய விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக்குவேன். நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படாததால் அந்த செய்திகளை அறிந்து கொள்ளும் உரிமை உங்களுக்கு இப்போது இல்லை. என் மீட்பு பணியை நிறைவேற்றி பிதாவிடம் சென்றபின் என்னுடைய பெயரில் பிதாவின் ஆவி உங்களிடத்தில் அனுப்பப்படும் போது எதிர்காலத்தில் நீங்கள் அறிய வேண்டிய அவசியமான எல்லா காரியங்களையும் குறித்து உங்களுக்கு ஒவ்வொரு படியாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக சரியான விதத்தில் வழிநடத்துவார். அவர் பிதாவின் பரிசுத்த ஆவி வல்லமை ஆதிக்கம் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அவருடைய திட்டங்களும் என்னுடையவைகளும் பரிபூர்ணமாயிருக்கிறது. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:14-15. நீங்கள் வேறொரு புதிய போதனையை என்னுடைய போதனைக்கு மாறாக எதிர்பார்க்க கூடாது. என்னுடைய போதனையை அடிப்படையாக கொண்டு அதில் அபிவிருத்தி அடைந்த போதனையையே எதிர்பார்க்க வேண்டும். அனுப்பப்படுகிற தேற்றரவாளன் என்னுடைய போதனையையே அடிப்படையாக கொண்டு போதிப்பார். நான் மேசியா என்பதை துல்லியமாக எடுத்துக்காட்டுபவராக இருப்பார். இதனாலே நீங்கள் வரப்போகிற தேற்றரவாளனையோ அவருடைய போதனையை குறித்தோ ஐயப்பட தேவையில்லை. ஏனெனில் அது பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவியே. இந்த சத்திய ஆவியே என் தூதனாக உங்களிடத்தில் வந்து என்னுடைய போதனைகளையும் வரப்போகிற யாவற்றையும் குறித்து தெளிவாக விளக்கும். இந்த சுவிசேஷ யுகத்தில் திருச்சபைக்கு சத்திய ஆவியே கிறிஸ்துவின் பாடுகளை உணர்த்தி அவருடைய பாடுகளில் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கமும் பங்கு பெற வேண்டிய அவசியத்தையும் நமது மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதையே நம்முடைய பாதையும் வழியுமாக இருக்க வேண்டும் என்பதையும் காண்பிக்கிறது. அந்த பாடுகளினால் அவர் பெற்ற உன்னத மகிமையும் இதனால் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று காண்பிக்கப்படுகிறோம். ரோமர் 8:17. இந்த எல்லா சத்தியத்துக்கும் எல்லோருக்கும் பிதாவாகிய யெகோவா தேவனே ஆசான்.
எனவே இந்த சுவிசேஷ யுகத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற யாவையும் அவரிடத்திலிருந்து புறப்பட்டவையே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த கொடையும் அவர் மூலமாகவே வருகின்றது. கடந்த கால நிழலான போதனைகள் மூலமாகவும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அனுப்பப்பட்டவைகள் ஆவியினால் ஏவப்பட்ட நமது ஆண்டவரின் வசனத்தின் மூலமாகவும் அப்போஸ்தலரின் வார்த்தைகள் மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நமது இருதயங்களில் பரிசுத்த ஆவியை பெற்று பிதாவின் வார்த்தைகளுக்கும் திட்டத்திற்கும் இசைவாக நடப்போமேயானால் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறவைகளை நம்மால் மதிக்க முடியும், அவரை நேசிக்க முடியும். இத்தகைய வகுப்பார் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பவர்களாயிருப்பார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 354 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.